காமதேனு நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இதுவரைக்கும் எத்தனை போர்கள் நடந்திருக்கு? வரலாற்று ஆசிரியர்கள் கேட்டீங்கனாக்கா மொத்தம் 4 போர்கள் நடந்திருக்கிறதா சொல்லுவாங்க. அதாவது 1947, 1965, 1971 ஆண்டில் நடந்த போரும், அதுக்கப்புறம் சமீபமாக 1999 நடந்த கார்கில் போரும் இந்தியா பாகிஸ்தான் இடையான போர்களாக கருதப்படுது. இதே கிரிக்கெட் ரசிகர்கள் கேட்டிங்கனாக்கா இந்த போர்களை தவிர மேலும் 12 போர்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன 12 போர்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுற எல்லா ஆட்டமே ஒரு போராக தான் பார்க்கப்பட்டிருக்குது. இந்த போட்டியில் இந்தியா ஜெயிக்கணும்னு இந்திய ரசிகர்களும், பாகிஸ்தான் தான் ஜெயிக்கணும்னு அந்நாட்டு ரசிகர்களும் ரொம்பவுமே தீவிரமாக இருப்பாங்க. அதனாலேயே அதிக டென்ஷன் கொண்ட ஒரு போட்டியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டிகள் இருந்துகிட்ருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இன்றைக்கு நடக்க போகிற T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பற்றி தெரிஞ்சுக்குவோம். 2007 ஆண்டில் நடந்த முதலாவது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிச்சு. அப்போது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக தோனி இருந்தார். அதுக்கப்புறம் பல தடவை இந்திய அரையிறுதிப் போட்டி இறுதிப் போட்டின்னு முன்னேறியிருந்தாலும் கோப்பை இதுவரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. முதல் முறைக்கு அப்புறமா இதுவரைக்கும் இந்தியா இந்த கோப்பையை ஜெயிச்சது கிடையாது. இந்த சூழலில் தான் இந்த முறை எப்படியாவது கோப்பையை ஜெயிக்கணும் அப்படின்ற ஆவேசத்தோடு இந்திய அணி கிளம்பிருக்குது. இந்த ஆவேசத்துக்கு 2 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் விராட் கோலி. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு வர விராட் கோலி பல தொடர்களில் ஜெயிச்சிருக்கார். சமீபத்தில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் கூட இறுதிப் போட்டி வரைக்கும் போய் இந்தியா தோத்து போச்சு. இதனாலேயே விராட் கோலி மேலே ஒரு தப்பான எண்ணம் இருக்குது. அது என்னன்னாக்கா அவர் தொடர்களை ஜெயிப்பார், ஆனால் பெரிய பெரிய கோப்பைகளை ஜெயிச்சதில்லை அப்படின்ற ஒரு கெட்ட பேர் இருக்குது. இதனாலேயே கொஞ்சம் மனசு வெறுத்து போன விராட் கோலி T20 கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து, இதனுடைய கேப்டன் பதவியிலிருந்து தான் ஓய்வு பெற போகிறதா அறிவிச்சிருக்காரு. T20 கேப்டன் பதவியிலிருந்து அவர் கலந்துக்க கடைசி தொடர் அப்படின்னு இந்த தொடரை சொல்லலாம். தன்னுடைய கடைசி தொடரான இந்த தொடரில் எப்படியாவது கோப்பையை ஜெயிக்கிறோம் அப்படின்ற வெறியில் விராட் கோலி இருக்கார். விராட் கோலி மட்டும் இல்லைங்க, இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளராக கடந்த 4 ஆண்டுகளாக இருந்து பல தொடர்களை இந்தியாவுக்கு வெற்றி தேடி தந்த ரவி சாஸ்திரிக்கும் இதுதான் கடைசி தொடர். இப்படி விராட் கோலி ரவி சாஸ்திரி கூட்டணியின் கடைசி தொடரான இந்த தொடர் இந்தியாவுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு ரசிகர்கள் அனைவரும் நம்புகிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது. அது என்னன்னாக்கா 2007 ஆண்டில் இந்திய அணியின் கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி இந்த கிரிக்கெட் அணிக்கு வழிகாட்டியாக இருக்கார். இப்படி தோனி, விராட் கோலி, ரவி சாஸ்திரி அப்படின்ற 3 ஜாம்புவான்கள் இணைந்து இந்தியாவுக்கு கோப்பையை வென்று தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலம் என்னன்னாக்கா அதில் பேட்டிங் வரிசை சொல்லலாம். மற்ற நாடுகள்லாம் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்களை இந்திய அணி கொண்டிருக்கு. முன்னெல்லாம் விராட் கோலியை மட்டுமே நம்பி இந்திய அணி இருந்துச்சு. அதாவது ஒரு காலத்தில் எப்படி சச்சின் டெண்டுல்கரோ அந்த மாதிரி, அதுக்கப்புறம் விராட் கோலி தான் இந்தியன் அணி அப்படின்னு இருந்துச்சு. அவர் கூட இங்கிலாந்து தொடருக்கு முன்னாடி தான் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்க போகலாம் தெரிவித்தார். அதாவது அந்த இடத்துல சரியான வீரர் இல்லையோ அப்படின்ற ஒரு தயக்கத்தில் ரோஹித் சர்மாவோட தான் களமிறங்க போகலாம் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த IPL போட்டி அதையெல்லாம் மாற்றிடுச்சு. மிகச்சிறந்த வீரர்களை இந்தியாவுக்கு அடையாளம் காட்டியிருக்கு. சமீபத்தில் அவரே கூட IPLக்கு முன்னாடி நான் தொடக்காட்டக்காரராக களமிறங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த IPL போட்டியில் நம்முடைய KL ராகுல் ஆடின ஆட்டத்தை பார்த்து அந்த முடிவை நான் மாற்றிக்கிட்டேன். KL ராகுலே தொடக்க வீரராக களமிறங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக சிக்ஸர்களை அடித்த இந்திய வீரரான ரோஹித் சர்மா ஒரு பக்கம், IPL போட்டிகளில் தனியார் நின்று கலக்கின KL ராகுல் மறுபக்கம்னு 2 தொடக்க ஆட்டக்காரர்கள் வலிமையாக இருக்காங்க. இந்த தொடக்க ஆட்டக்காரர்களை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கனாக்கா விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், இஷாந்த் கிஷன், ரிஷப் பந்த், ஜடேஜான்னு வத வத வதன்னு ஒரு மிகப்பெரிய பேட்டிங் பெருஞ்சுவரே இந்தியாவை தாங்கி பிடிக்க தயாராக இருக்குது. இந்த சூழலில் இந்தியாவுக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான் இருக்குது. அந்த கவலை என்னன்னாக்கா ஹர்திக் பாண்டியோட ஃபார்ம். அதாவது ஹர்திக் பாண்டியா ஒரு காலத்தில் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டராக இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 1 வருஷமாக அவரால் பந்து வீச முடியல. பந்து வீச முடியாத ஹர்திக் பாண்டியாவை வெறும் பேட்ஸ்மேனாக களம் இறக்கலாமா, அந்த அளவுக்கு அவர் வலிமை இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது இவரை பயன்படுத்தி திடீர்னு 5 பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இருந்தாங்கனாக்கா
ஒரு பஞ்சு விட்டாளர் மோசமாக போட்டால் கூட இந்தியாவே அது பாதிக்கும். அதனால அவரை ஆட வைக்கலாமா, இல்லை இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் பந்து வச்சாலே ஆட வைக்கலாமா, அப்படி இல்லாட்டி இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் ஆட வைக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இந்திய அணி இருந்துட்டு இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு இன்றைய போட்டி பதில் தேடித்தரும் அப்படின்னு நம்புவோம். ஹர்திக் பாண்டியாவும் தன்னுடைய பழைய ஃபார்ம் எப்படியாவது மீட்டெடுப்பார் அப்படின்னு நினைப்போம். போட்டி நடக்கிற ஐக்கிய அரபு அமீரகத்தை பார்த்தீங்கன்னாக்கா சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானங்கள் தான் இருக்கு. நேற்றைய போட்டிகளில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுழற்பந்து வீச்சாளர்கள் தான் அதிகமாக விக்கெட் எடுத்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் வெற்றிக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, ராகுல் சாகர், வருண் சக்கரவர்த்தி அப்படின்ற சுழற்பந்து வீச்சாளர்கள் மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த நாலு பேரில் யாராவது மூணு பேரை தான் ஆட வைக்க முடியும். அதில் விராட் கோலியோட தேர்வு வந்து கண்டிப்பாக அஸ்வின், ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தியாக தான் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி, இந்தியாவை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோமே, பாகிஸ்தானை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த அணி மிகப்பெரிய அளவில் நம்பியிருக்கிறது பாபர் அசாம் அப்படின்ற அவங்களோட கேப்டன் தான். பாபர் அசாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதாவது ஒரு காலத்தில் விராட் கோலி நம்பர் ஒன் வீரராக இருந்தாருங்க. ஆனால் இப்போ பாபர் அசாம் அடுத்தடுத்து சிறப்பாக ஆடி தலைமை பட்டியலையும் விராட் கோலியை முந்தி அவர் முதலிடத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால் அவரை மலை போல நம்பி பாகிஸ்தான் அணி இருக்குது. அப்படி பாபர் அசாம் சிறப்பாக ஆடினார்னாக்கா அவரை சுத்தின்னு ஆடுறதுக்கு முகமது ரிஸ்வான், ஃபஹர் ஜமான், ஷோயப் மாலிக் அப்படின்ற வீரர்கள்லாம் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீ கவனத்தில் எடுத்துக்கணும், அதாவது கடந்த பல ஆண்டுகளாக பாகிஸ்தானில் கிரிக்கெட் போட்டிகள் நடக்கலை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானோட உள்நாட்டு தொடர்கள் எங்கே நடந்துச்சுன்னு கேட்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போய் ஆடுறோம்னாக்கா இங்கிலாந்து பதிலுக்கு இங்கே வந்து ஆடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் பாகிஸ்தான் வெளிநாடுகளுக்கு போய் ஆடும், ஆனால் அவங்க யாருமே பாகிஸ்தானுக்கு போய் ஆட மாட்டாங்க. இந்த சூழலில் அவங்க உள்நாட்டு தொடராக கருதி ஆடின ஆட்டங்கள் எல்லாமே ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் நடந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானின் இரண்டாவது தாய் வீடு அப்படின்னு ஐக்கிய அரபு அமீரகத்தை சொல்லலாம். அதனால் இங்கே இருக்க ஒவ்வொரு மைதானங்களுக்கும் அவங்களுக்கு அத்துப்படி, அது அவங்களுக்கு கூடுதல் வலிமையாக பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேகப்பந்து வீச்சு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு காரணமாக வெற்றிக்கு சொல்லப்படுது. ஒரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து மிக வலிமையான பந்து வீச்சை கொண்டிருக்கும். அதாவது வாசிம் அக்ரம், இம்ரான் கான், வக்கார் யூனஸ் அப்படின்ட்டு வலிமையான வேகப்பந்து வீச்சாளர்கள் இருந்தாங்க. இந்தியா அதில் கொஞ்சம் சொங்கி போயிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, இரண்டு அணியிலையும் வலிமையான வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் ஷாஹின் ஷா அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், ஹசன் அலி அப்படின்ட்டு மிக மிக வேகமான வேகப்பந்து வீச்சாளர்களை கொண்டு பாகிஸ்தான் இருக்குது. அதுக்கு நாமளும் சளைச்சவங்க இல்லை. இந்த பக்கம் பும்ரா, புவனேஸ்வர் குமார், முகமது ஷமின்னு மூணு மாவீரர்கள் பாகிஸ்தானை சிதறடிக்க தயாராக இருக்காங்க. இந்த வீரர்களின் மோதலில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். யார் ஜெயிச்சா என்னங்க, கிரிக்கெட் ஜெயிச்சா சரி. வணக்கம்.